கள்ளக்குறிச்சி மாணவி இறப்புக்கு காரணம் பாலியல் வன்கொடுமையோ கொலையோ இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜிப்மர் மருத்துவக்குழு அறிக்கையின்படி மாணவி மரணம் கொலை பாலியல் வன்கொடுமை இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இரண்டு பிரேத பரிசோதனையில் தமிழக மருத்துவக்குழு எடுத்த முடிவுகளை ஜிப்மர் மருத்துவக்குழு ஏற்றுக்கொள்கிறது எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணத்திற்கு காரணம் பாலியல் பலாத்காரமோ அல்லது கொலையோ இல்லை என்று உறுதியாகிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தெரிவித்திருக்கிறது. கனியாமூர் மாணவி மரணம் தொடர்பான வழக்கில் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து இன்று வழங்கப்பட்டது நீதிமன்றத்தால். அந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உத்தரவில் தான் நீதிபதி திரு இளந்திரையன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். மாணவி எழுதி வைத்திருக்கக்கூடிய தற்கொலை கடிதத்தின்படி மனுதாரர்கள் யாரும் தற்கொலைக்கு தூண்டியதாக கூறவில்லை அப்படின்னு நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். நன்றாக படிக்க சொல்வது ஆசிரியர் பணியில் ஒரு அங்கம் தானே தவிர தற்கொலைக்கு தூண்டும் செயல் அல்ல அப்படின்னு நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இரண்டு முறை மருத்துவக்குழு செய்த இரண்டு முறை செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை, அதே மாதிரி ஜிப்மர் மருத்துவமனை செய்த பிரேத பரிசோதனை, இந்த மூன்று பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயுமே ஒருமித்த முடிவுகள் கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இரண்டு முறை செய்யப்பட்ட பிரேத பரிசோதனையில் தமிழக மருத்துவக்குழு எடுத்த முடிவுகளை நீதிமன்றம் நியமித்த ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் குழு ஏற்றுக்கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இரண்டு ஆசிரியைகள் அறிவுரை கூறிய நிலையில் தற்கொலைக்கு தூண்டினார்கள் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்கொலைக்கு தூண்டிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் தவறும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தவறு அப்படின்னு நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மகளுடைய மரணத்திற்கு காரணம் பாலியல் பலாத்காரம் அல்லது கொலைதான் அப்படின்னு அந்த மாணவியுடைய பெற்றோர் தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மாணவியுடைய தற்கொலை கடிதம் சக மாணவிகளின் சாட்சியம் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கிற போது வேதியியல் பாடத்தில் வந்து அவர் சிரமப்பட்டிருக்கிறார், படிப்பதற்கு சிரமப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னு நீதிபதி தனது ஜாமீன் உத்தரவில் வந்து தெரிவித்திருக்கிறார். முக்கியமான உத்தரவுகளாக இருக்கிறது. நீதிபதியின் இந்த கருத்துக்கள் வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி மாணவியுடைய நெஞ்சு பகுதியில் காயம் இருந்ததாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் வந்து அவர் மேலே இருந்து கீழே விழும்போது கற்கள் வந்து அந்த உடம்பில் வந்து தாக்கியதன் காரணமாக ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவுகளை நம்ம பார்க்கிற போது தமிழ்நாடு மருத்துவ அரசு அமைத்த இரண்டு மருத்துவ குழுக்கள், அதே மாதிரி நீதிமன்றம் நியமித்த ஜிப்மர் மருத்துவ குழு, இந்த மூன்று மருத்துவ குழுக்களும் ஒரே மாதிரியான முடிவுகளையே தெரிவித்திருப்பதாக நீதிமன்றம் வந்து தன்னுடைய ஜாமீன் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. கனியாமூர் மாணவியின் மரணத்திற்கு காரணம் பாலியல் பலாத்காரமோ அல்லது கொலையோ இல்லை அப்படின்னு நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உத்தரவு தான் அதில் தான் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவி எழுதி வைத்திருக்கக்கூடிய தற்கொலை கடிதத்தின்படி மனுதாரர்கள் யாரும் வந்து தற்கொலைக்கு தூண்டியதாக அதில் வந்து கூறவில்லை அப்படின்னும் நீதிபதி திரு இளந்திரையன் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். நன்றாக ஒரு மாணவியை படிக்க சொல்றது ஆசிரியர் பணியுடைய ஒரு அங்கம் தான், அது வந்து தற்கொலைக்கு தூண்டும் செயலாக அமையாது அப்படின்னு நீதிபதி சொல்றார். மாணவியுடைய தற்கொலை கடிதம் அதே மாதிரி சக மாணவர்களுடைய சாட்சியங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது வேதியியல் பாடத்தில் அந்த மாணவி வந்து படிப்பதற்கு சிரமப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மாணவியுடைய மரணத்திற்கு பாலியல் பலாத்காரம் தான் காரணம், அதனால தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிலாம் பெற்றோர் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இரண்டு முறை செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய மருத்துவக் குழு பிரேத பரிசோதனை, அதே மாதிரி நீதிமன்றம் நியமித்த ஜிப்மர் மருத்துவமனையுடைய மருத்துவர் குழுவுடைய ஆய்வறிக்கை, இந்த மூன்று முடிவுகளும் ஒரே மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி மாடியில் இருந்து குதித்த போது மாணவியுடைய வலதுபுற மார்பில் இருந்த காயம் கற்களால் ஏற்பட்டது அப்படின்னும் அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியுடைய அந்தரங்க பகுதிகளில் காயங்கள் ஏதும் இல்லை அப்படின்னு தெரிய வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மூன்றாவது மாடியில் சுவரில் இருந்தது இரத்தக்கரை இல்லை, நிபுணர்கள் குழு ஆய்வு செய்ததில் அது வந்து சிவப்பு நிற பெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூன்றாவது மாடியில் சுவரில் இருந்தது இரத்தக்கரை அல்ல, அது வந்து சிவப்பு வண்ண பெயிண்ட் அப்படிங்கிறத நிபுணர் குழு ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருப்பதாகவும் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. விக்னேஷ் கார்த்திகேயன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. மாணவி தரப்புல இருந்து ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்திச்சிருந்தாங்க. வழக்கறிஞர் தரப்புல இருந்து இந்த ரெண்டு பிரேத பரிசோதனை அறிக்கைக்கும் மாறுபாடு இருப்பதா அவர்கள் தரப்புல உள்ள வழக்கறிஞர் சொல்லியிருந்தாங்க.
இந்த சூழ்நிலையில இது மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? மாணவியுடைய பெற்றோர் தரப்புல பலத்த சந்தேகங்கள் ஆரம்பத்திலிருந்தே எழுந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க நீதிமன்றத்தையும் நாடுனாங்க. அப்புறம் நீதிமன்றம் வந்து அவங்க தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத அடிப்படையில் அவங்க தரப்புல உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்க தரப்பு மருத்துவர் உடன் இருக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கைகளாம் முன்வைத்தார்கள். நீதிபதி வந்து ஏன் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் மீது நீதிபதியின் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற அடிப்படையில் அவரும் கேள்விகள்லாம் கேட்டார். அப்புறம் உச்ச நீதிமன்றமும் நீங்க உயர்நீதிமன்றத்திலேயே முறையீடுங்கள்லாம் சொன்ன பிறகு அவங்க மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு வருகிற போது தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு மருத்துவ குழுக்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜிப்மர் மருத்துவ குழு ஆராய்வதற்கான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சரையும் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு பெற்றோர் தங்களுடைய குழந்தையின் மரணம் அப்படின்ற அடிப்படையில் அவங்களோட உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. செய்தியாளர் திரு முகேஷும் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், இப்போ நீதிமன்றம் மாணவியின் மரணத்திற்கான காரணங்களாக இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்லாம் பட்டியலிட்டு இருக்கிறது. அது கொலையும் இல்லை, பாலியல் பலாத்காரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. வேற என்ன முக்கியமான இன்டர்பிரேஷன்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி நீதிமன்றம் தரப்பில்? கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பாக அவருடைய பெற்றோர் அதே போன்று சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல தரப்பிலும் பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டது. மாணவியின் தரப்புக்கு முழுமையான நீதி வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆதங்கத்தோடு உணர்வுகளோடு அந்த கேள்விகள் சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டது. தற்போது மருத்துவ அறிக்கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் பல விளக்கங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. மாணவியின் மரணம் பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை, அதே போன்று கொலையாக இல்லை, அது வந்து தற்கொலையாக இருக்கிறது. வேதியியல் பாடத்தில் அவர் சரியாக படிக்காத காரணத்தால் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக நீதிமன்றம் கருதுவதாக அந்த அறிக்கையிலிருந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.